அது பிரம்மாண்டத்திலேருந்து கீழே வந்தது இக்ஷ்வாகு வம்சத்தில் என்று பொருள். ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் எப்பொழுதும் தினந்தோறும் பிரம்மா வந்து ரங்கநாதன ராசியில் ஆராதிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்படி ஆராதிக்கிற காலத்தில் எப்படியானால் புஷ்பம் மாலை சமர்ப்பிக்கிறோம், அர்ஜிபாத்தியான சமர்ப்பிக்க வச்சு சமர்ப்பிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு ஆராதனம் பண்ணுகின்ற காலத்தில் பெருமாளுக்கு பாதுகை சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால காது வானஞ்சு அப்படின்னாக்க பிரம்மாவினாலே என்ன சமர்ப்பிக்கப்பட்டவளாக நீ இருக்கிறாய் பாதுகை, அப்போ ஏற்பட்ட பாதுகையானது எல்லாரையும் காப்பாற்றட்டும் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. இந்த ஸ்லோகத்துக்கு பாதானுலோம பிரதிலோம யமகம்னு பேர் தெரிஞ்சுதான். அதாவது ஒரு பாதமே அனுலோமமாக வருது, வரிசையாக வாசிக்க முடியாது அண்ணா இருக்கு. அப்புறம் அதே அர்த்தத்தை மறுபடியும் பாத சொற்களை திருப்பினா கடைசியிலேருந்து கடைசியிலேருந்து முதலுக்கு மறுபடியும் திருப்பினுமானாக்க ஒரு பிரதிரூபமாக அதாவது எதிரடியாக திருப்பினமையாகிய மறுபடியும் அதே தான் இருக்கும். அது ஸ்லோகத்தை வாசி பாருங்க. ராம பாதகதா பாசா சா பாதா கத பாமரா அப்படின்னு இருக்கேன். பாமராங்க சராருக்குள் எந்த ராவிலையும் திருப்புங்க. ராம பாத கதா பாசா சா பாதா கத பாமரா அதே திரும்பி வருது. அதே மாதிரி அடுத்த அடியிலையும் காது பானஞ்ச காசியா சியாச காஞ்சன பாதுகான் இருக்கு. பாதுகாங்கிற இடத்துல கடைசியில் காவு இருக்கு இல்லையா, காதுலேருந்து திருப்பி திருப்பிங்க திருப்பினாலும் காது பானஞ்ச காசியா சியாச காஞ்சன பாதுகா அப்படின்னு வருது. ஆக முழு பாதமே என்னாருது அனிலோகமாகவும் அதே சமயத்தில் பிரதிலோகமாகவும் நேர் எதிரடியாக கடைசியிலேருந்து வாசித்தாலும் அதே அர்த்தத்தை கொடுக்கொடுத்தாலும் அதே ஸ்லோகமாக அதே வாக்கியமே திரும்பி வருது. அதனால இதுக்கு என்ன பேர் இருக்கு, பாதானுலோம பிரதிலோம யமகம்னு பேரு. ஆக ஒரு பாதமே எதிராகவும் திரும்பியும் அதே மாதிரி பாதமே வந்து சேர்றது. இப்போ அழகான யமகத்தை சுவாமி தேசியன் இந்த இடத்துல நமக்கு அமைத்து காட்டியாகிறது. பாடகாளி ஜாடதுச்சே காதாபானாய புல்லகே சமாதோ சடஜி சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே. ஸ்லோகம் 920. பாடகாளி ஜாடதுச்சே காதாபானாய புல்லகே சமாதோ சடஜி சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே. ஹரிபாதுகே அப்படின்னாரு. ஹரிபாதுகேன்னா ஹரஹனா ஹரினா ஹரதீதி ஹரிஹி பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறோன்னு அர்த்தம். ஆக யார் ஒன்று நினைக்கிறாளோ அவளுடைய பாவங்கள்லாம் போக்குறவன்னாரு எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய பாதுகாதேவியே நீ என்ன பண்ணாங்க கேட்டால் பாடாகாளி ஜடா துஜாட துச்சே. பாடன்னா வலுவான கெட்டியான உறுதியாக இருக்க முடியான, அகாளி அகம்னா பாபம், அதனுடைய அடினா வரிசை தெரிஞ்சா பாபங்கள் வரிசை கூட்டம் கூட்டம் நாம் பண்ண பாபங்கள்லாம் நிறைய இருக்கு. அது ஜாட துச்சே அந்த பாபங்களார கூட்டமே புதர் மாதிரி காடா இருக்கு தெரிஞ்சுதா. அப்பேற்பட்ட பாபங்கள் இல்லாமல் இருந்தா தான் நமக்கு தியானங்கள்லாம் ஒழுங்கா நடக்கும். ஆக நம்முடைய மனசுல நமக்கு எந்த விதமான பாவமும் இல்லாமல் இருந்தா மனசு தெளிவாக இருக்கும். புல்லகே புல்லன்னா மலர்ந்ததான, கம்னா மனசுக்கு பேர், புல்லகேனா மலர்ந்த அழகான தெளிவான மனசு தெரிஞ்சா. அந்த மனசோடு இருந்தால் தான் சமாதி பண்ணிடுவான். அப்போ ஏற்பட்ட பாவங்களற்று மனசு தெளிவாக இருக்க முடியாத மனசு இருக்கிற காலத்தில் சமாதினா யோகாபியாசம், அப்படி பக்தி பண்ணுற பக்தி பண்ணுறது யோகாபியாசத்தில் என்ன பண்ண அப்படின்னு கேட்டவனாக்கே அதை மாதிரி யோகம் அனுஷ்டித்து யோகத்தில் பகவத்யானம் பண்ணிட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், திருவாய்மொழியெல்லாம் சாதித்தார் தெரிஞ்சுதான். காதாபானாய என்ன திருவாய்மொழி முழுக்க மனசில் வரணும், ஒழுங்காக வேகமாக பாடணும். அது பாடுறதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க சடஜி சூடாம் விணோஷி அப்படின்னார். அதுக்காக பாதுகாதேவி நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழி முழுக்கலும் நன்றாக பேசுவதற்கு அனுகிரகிப்பதற்காக சடஜித்து இருக்காரு, அது நம்மாழ்வார் அவருடைய சூடாம் சிரசை நீ அலங்கரித்தார் விருணோஷி. அதனால பாதுகாதேவியை
தன் தலைமையில தாங்கினார் ஆழ்வார் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னு கேட்டோம்னா, தானே தன்னுடைய பாட்டுல செழும்பறவை தானேறி திரிவான் தன் தாளினை எந்தரை மேலே என்று சாதிக்கிறார். செழும்பறவை செழும்பறைனாக்க கருடன், அந்த கருடன் தான் ஏறி கருடன் மேலே ஏறி திரிகின்றவனாறு கருடாரருடனான எம்பெருமான். அப்படி கருடாரனாக எம்பெருமான் வந்து தன் தாளினை எந்த தன்னுடைய தாளினை அவனுடைய திருவடி, அவன் திருவடிகள் ரெண்டையும் என் தலைமையிலே என் தலைமையில வச்சான். அதனால தலைமையில வச்சா பாவியும் வரும். அதனால எம்பெருமானுடைய பாவியானது பாவியை திருவடி தன்னுடைய திரசில நம்மாழ்வார் தாகின் அப்படின்னால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பாதுகாத்த அந்த திருவாமணி ஆயிரத்தையும் மிக அழகாக சாதித்தார். ஆக அப்படி அவர் சாதித்ததன் காரணமாக தான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாது நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்றும், அதனால அந்த பாதுகையை சிரசில் தெரித்து நாம் சாத்திரங்களை வாசிக்கிறதுக்கோ அல்லது பிரார்த்தியாவுக்கு இது திருவாமொழி அத்தியனம் பண்ணுறதுக்கோ அவருக்கு பெருமாளை பிரார்த்திக்கிறோம், நமக்கு ஒழுங்காக வருது, நம்முடைய மனசும் சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு கருத்தும் சொல்லலாம் இதுக்கு. நம்மாழ்வார் என்ன பண்ணார், யோகத்தில் நாதமுனிகளுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணார். சரிதான், அப்போது நாதமுனிகள் உபதேசம் பெற்ற அந்த திருவாய்மொழியை எல்லாருக்கும் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், யோகத்திலேயே தியானம் பண்ணார். அந்த யோகம் தியானம் பண்ணுறதுனால யோகத்தினால அவருடைய பாவங்கள் எல்லா பாவங்களும் தொலைஞ்சது. பாவங்கள்லாம் தொலைஞ்சோடனே மனசு நிர்மலமாக இருந்தது. நிர்மலமாக இருக்கிற காலத்தில் பெருமாள் தியானம் பண்ணால் திருவாய்மொழியில் அண்ணா மனசுக்கு வந்தது, அது அப்படி பின்னாடி உபதேசம் பண்ணார். சரிதான், ஆகினால அப்போது நம்மாழ்வார் தியானம் பண்ணுறான், நம்மாழ்வாருக்கு பாதுகாதேவி, அதனால் பாதுகாதேவியை தியானம் பண்ணி தான் நாதமுனிகளும் நமக்கு எல்லாவற்றையும் குழந்தைகளெல்லாம் நம்மாழ்வாரிடமிருந்து கற்று நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணார் என்கிற கருத்தும் இந்த ஸ்லோகத்துக்கு நாம் கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேரு, அபுனருக்த வியஞ்சனம்னு பேரு. அபுனருக்த வியஞ்சனம்னா மீண்டும் மீண்டும் சொல்லப்படாத மெய்யெழுத்தையே உடையதுன்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல ஒரு தடவை சொன்ன மெய்யெழுத்தை ரெண்டாம் தினம் சுவாமி உபயோகிக்கல. அதனால ஒரு எழுத்தை மெய்யெழுத்தை மறுபடியும் உபயோகிக்காமல் பண்ணப்பட்ட எம் இது ஸ்லோகம் இந்த சித்திரபந்தத்துல என்று சாதிக்கிறார் சுவாமி. சாபூப ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா சாரபா சகிருபா துஷ்டி பூரபா ராமபாதுகா. ஸ்லோகம் 921. சாபூபா ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா சாரபா சகிருபா துஷ்டி பூரபா ராமபாதுகா. ராமபாதுகா, ராமபாதுகை இருக்கு, ராமனுடைய பாதுகை, ரங்கநாதனுடைய பாதுகை. இந்த ராமனும் ரங்கநாதனும் ஒருத்தர் தான். ராமனுக்கு ஆராத்தியமாக ரங்கநாதனும் இருந்தான். அந்த ரங்கநாதனாரு ராமனே தான் ரங்கநாதனாக அவதரித்தான். அதனால ராமபாதுகான்னார். எங்கள் ராமனுடைய ரங்கநாதனுடைய பாதுகா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, சா பூபா பூபா, பூபான்னா பூனா பூமி, அதை பார்த்தா பாதியை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம், பூமியை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பாதுகையானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அர்ச்சாவதாரமான எம்பெருமான் இந்த நடு பூலோகத்தில் அர்ச்சாவதாரமான பூமி எம்பெருமான் இருக்கானே, அவனிடத்தில் திருவடியின் கீழே இருந்துகிட்டு இது உலகத்தெல்லாம் காப்பாக்குறது கண்டிதான். அதனால பூமிப்பா, பூமியை பாதுகாக்கிறது. அர்ச்சாவதார பெருமானை சேவித்தான், ரங்கநாதனை சேவித்தான், பாதுகையோடு சேவிக்கிறோம். இந்த பாதுகையானது இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழெல்லாம் காப்பாற்றுறது அப்படியே ஒரு அர்த்தம். அல்லது பூபா அப்படின்னு கேட்டவனாக்க, பூமியெல்லாம் ஒரு காலத்தில் காப்பாற்றிட்டு, எப்போது ராமன் முடிசூட மாட்டேன்னு சொன்ன பொழுது, பரதன் கோட்டும் மாட்டேன்னு சொன்ன பொழுது, பாதுகையை தானே பட்டாபிஷேகமாக இருந்துட்டு என்ன சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு பூமியெல்லாம் ஒரு காலத்தில் காப்பாற்றிட்டு, அதனால பூபா பூமி எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியது பூபா அப்படின்னான். அப்புறம் ராமபாரஸ்தான், ராமபாரஸ்தா அப்படின்னான். ராமன்னா எம்பெருமான் தெரிஞ்சுதா, அந்த எம்பெருமானுடைய பாரம் என்ன, அவனுடைய கரை எல்லை அதில் இருக்கிறது. எம்பெருமான் எம்பெருமானாகிற கரையில் இந்த
பாதுகா தேவியானவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, லோக மரியாதைகளையும் வேத மரியாதைகளையும் ஸ்தாபிக்கிறவர் ஆறு ராமன் தான். ஆண்ட காலத்தில் எல்லாம் அண்ணாசுல தர்மங்களையும் எல்லா தர்மங்களையும் ஒழுங்காக இருக்க முடியாத வேதத்தில் எதிர்ப்பு சொல்லப்பட்ட விஷயம் எப்படி உலகத்தையெல்லாம் ஆண்டான் தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட அந்த மரியாதையில் பாருன்னா எல்லைன்னு அர்த்தம், மரியாதை மரியாதைனால எல்லைன்னு அர்த்தம் தெரிஞ்சா, அதில் இருக்கிறவள் அப்படின்னு தாத்பரியம். அதே சமயத்தில் பூபா ராமபா ஆரஸ்தான் பதம் பிரிக்கிச்ச, பூபா ஆராமபாரஸ்தானும் பதம் பிரிக்கலாம். அப்போ ஆராமபாரஸ்தான் ஆராமன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல உசந்த பார்க்குகளுக்கெல்லாம் பூங்காவுக்கு போனோம்னாக்க அதில் பலவிதமான போகத்தை அனுபவிக்க முடியாதான் இருக்கும். குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய வசதிகள்லாம் இருக்கும். என்ன மற்றவாள் தம்பதிகள் போனாலும் அவ்வளோ சௌகரியமாக சந்தோஷமாக இருக்க முடியாத அதுக்கு வேண்டிய வசதிகளெல்லாம் அந்த பார்க்கில் இருக்கும். அதுபோல இந்த பூமியில் இருக்க முடியாத வாழ்க்கெல்லாம் எல்லா ஜீவன்களுக்கும் போக்கிய வஸ்துக்கள் இருக்கும் இல்லையா. என்ன ஆறாமன்னா பூங்கா போக்கிய வஸ்துக்கள், அதனுடைய பாரஸ்தா அதனுடைய எல்லையில இருக்குது அப்படின்னா அர்த்தம். எவ்வளவு போக்கிய வஸ்துக்கள் வேணுமோ அவ்வளவு போக்கிய வஸ்துக்களையும் எங்க கிடைக்க முடியாத இந்த பாதுகா தேவியே பண்ணுறார். அதனால ஆறாமப்பா ஆரஸ்தான் அப்படின்னும் அர்த்தம் சொல்லலாம். விபூபாஸ்தி சபாரதாம், விபு விபுன்னா எம்பெருமான் தெரிஞ்ச எங்கும் பரவி இருக்கும் ஞான எம்பெருமான் விபுவான். அவனுடைய உபாஸ்தி ஒன்னா உபாசனம், அதனுடைய சபாரதா அதனுடைய பாரத்தில் இருக்கு, அதனால கடைசியில் இருக்கு எல்லையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை நாம் தியானம் பண்ணுற காலத்தில் உபாசனம் பண்ணுறான், இவ்வா உபாசனம் பண்ணுற காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணணும். ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுங்கிறது கஷ்டம், அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணுறோம். திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ணிட்டே வந்தமானாக்கே அப்படியே எம்பெருமானை முழுக்க சேவிச்சுட்டே வரும். திருமுக மண்டலத்திலேருந்து ஆரம்பித்து திருவடி வரணும் சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிற காலத்தில் கடைசியில் திவ்ய சரணாரவிந்தங்கள் இருக்கோ இல்லை எம்பெருமானுடைய சரணாரவிந்தன், அதை தியானம் பண்ணுறோம். அதை தியானம் பண்ண ஒருபாடு ரங்கநாதனுடைய கடைசியில் திருவடிங்கிறது என்ன இருக்குது, பாதுகை இருக்குது, அந்த திவ்ய பாதுகையும் தியானம் பண்ணுறோம். ஆக இப்படியாக உபாசனம் பண்ணுறதுல இருக்க முடியாத உபாசனத்தில் இருக்க முடியாத வரிசையில் கடைசியில் எல்லையில் இருக்கக்கூடியது திவ்ய பாதுகா தியானம் தெரிஞ்சுதா. விபூபாஸ்தி சபாரதான், விபுவான எம்பெருமானுடைய உபாசனத்தில் பாரத்தில் இருக்கக்கூடியது, அதாவது பாதுகா தியானமானது கடைசியில் போய் முடியறது. அதனால் பாதுகா தியானம் பண்ணாதான் நம்முடைய உபாசனமானது வெற்றிகரமாக முடியும், அவரோட பக்தர்கள் பண்ணுற உபாசனங்கள் எல்லாம். ஆகையினால உபாசனத்தில் கடைசியில் முடியறது பாதுகா தியானம். அது மாதிரி ஆகினால இப்போ எம்பெருமானுடைய எல்லை நலமான பாதுகை இருக்க கடைசியில் அதனுடைய தியானத்தில் இருக்கிறது எல்லையில் இருக்கிறது இந்த பாதுகா தேவி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அல்லது ராமபாரஸ்தான் அப்படின்னு சொன்னாக்க, ராமனுடைய எம்பெருமான் இருக்கானே அவனுடைய பாரம்னா அக்கறை தெரிஞ்சா, அக்கறைனா கடைசியில் இருக்கிறது. அதாவது எம்பெருமான் பரபிரம்மத்தில் கடைசியில் எது இருக்குது அப்படின்னா பாதுகா தேவி தான் இருக்குது. ஆக பெருமாளை சேவிச்சாக்க அந்த பாதுகா தேவி எப்படி இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, எல்லாரோலையும் பகுமானமாக கொண்டாடும்படியாக இருக்கான் தெரிஞ்சா. உபாசன தியானத்துலேயும் எம்பெருமானை என் தியானம் பண்ணுறவா பாதுகா தேவியை தியானம் பண்ணுறான். ஆக பாதுகா தேவி தியானம் பண்ணால் தான் முடியும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு பகுமானம் இருக்கும் இல்லையா. அப்படி பகுமானமாக இருக்க முடியாத அந்த எல்லையில் இருக்கக்கூடியது இந்த பாதுகா தேவி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துக்கு. அப்புறம் தாரப்பா அப்படின்னார், தாரம் தாரம்னு பிரணவத்துக்கு பேர் தெரிஞ்சா. அந்த பிரணவத்தில் அந்த பிரணவத்தை காப்பாற்றுறது அப்படின்னா அர்த்தம், பிரணவத்தில் உள்ளவரை காப்பாற்றுறது. பிரணவத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், அகாரேன வச்சதோ விஷயம் சொல்லி ஆ ஊ மூணு மூன்று எழுத்துடையதாக பிரணவம் இருக்குது. அதில் பிரதானமாக முதல்ல என்ன சொல்கிறது, அகார வாசியனான சர்வரட்சனான எம்பெருமான் சொல்லப்படுகிறான். அப்போ ஏற்பட்ட தாரம் இருக்க பிரணவம், அந்த பிரணவத்தில் உள்ளிருக்க முடியாத எம்பெருமானை இது பார்னா காப்பாற்றுறது தாரபா, எம்பெருமானை காப்பாற்றுறது. எப்படி பெருமாள் காட்டில் நடக்கிற காலத்தில் ராமனுக்கு காலில் முள்ளெல்லாம் ஜெயிக்க முடியாமல் தான் அடியில் பாதுகை திருவடி எங்கே இருந்துட்டு எம்பெருமானை காப்பாற்றுறது, முள் தைக்காமல் சுகமாக நடக்க முடியாத காப்பாற்றுறது. அதனால் பாதுகையானது தாரபா. துஷ்டி பூரப்பா,
துஷ்டி தோஷகாங்கிறது துஷ்டின்னு ஆயிருக்கு. துஷ்டின்னா தோஷம், தோஷங்களுடைய பூரம்னா வெள்ளம், அதை பா குடித்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், யார் வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறாளோ, பாதுகையை வந்து பிரார்த்திக்கிறாளோ, அவளுடைய தோஷங்கள் இருக்கோ இல்லையா, எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் ஆசீர்வாதிட்டு இருக்க முடியாத தோஷங்கள் எல்லா தோஷத்தையும் இது என்ன பண்ணுறது, அந்த பிரவாகத்தை பூரம்னா பிரவாகம், ஆக பாவ கூட்டங்கள், அந்த பாவ கூட்டத்தை எல்லாத்தையும் கூட பா அதுலேருந்து காப்பாற்றுறது, அல்லது அது எல்லாத்தையும் குடிக்கிறதுன்னு அர்த்தம். சமுத்திர ஜலத்தை எப்படியானாலும் அகஸ்தியர் முழுக்களும் குடித்தாரோ மிச்சம் இல்லாமல், அதே மாதிரி தன்னை சேவிக்கிற பக்தனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இது குடிக்கிறது அப்படின்னா எல்லா பாவங்களையும் போக்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு அதனால துஷ்டிபா அப்படின்னா பக்தர்கள் நம்முடைய பாவங்களெல்லாம் அது போக்குறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏற்பட்ட ராமபாதுகா, ராமபாதுகா ராமனுடைய பாதிகை, ரங்கனாவுடைய பாதிகையானது எப்பேற்பட்டது அப்படின்னாக்க சகிருபா, திருப்பான்னா கிருபையோடு கூடியது அப்படின்னார். ஆக எம்பெருமான் நம்ம காப்பாற்றுறோன்னா எதனால் காப்பாற்றுறான், கிருபையினால் காப்பாற்றுறான். அந்த கிருபை நம்மகிட்ட பாதுகைக்கு கிருபை இருந்ததுனாக்க எம்பெருமானுக்கும் கிருபையை உண்டு பண்ணி அவன் நம்மிடத்தில் கிருபை பண்ணி நம்முடைய பிரபத்தியை ஏற்றுக்கிண்டு மோட்டத்தை கொடுக்க முடியாத பண்ணுறது. அதனால் பாதுகாப்பு ஏற்பட்டது சகிருபா, நம்மிடத்தில் அளவற்ற பரிவு கருணை உடையது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்துக்கு முரஜ பந்தம்னு பேர். முரஜம்னு ஒரு வாத்தியம், எப்படி ஆனாலும் உடுக்கடிக்கிறான்னு சொல்கிறான், உடல் அடிக்கிறான்ங்கிறா, தவுள் வாசிக்கிறான்னு சொல்கிறாள். இந்த உடுக்கு உடல் தவுள் இது மாதிரி முரஜம்னு ஒரு வாத்தியம். அந்த வாத்தியம் எப்படி இருக்கும்னா, மேலே கயத்தால் இழுத்து கட்டியிருக்கும், குறுக்கு நடுக்கமாக கட்டியிருக்கும், சக்கரமாக கட்டியிருக்கும், புரிஞ்சுதா. அதுக்கு அப்படி கட்டப்பட்டு எப்படி அது இருக்கோ அதுபோல் இந்த ஸ்லோகத்தை வாசித்தா அதே மாதிரி ஒரு ஓசையானது உண்டாகும். அதனால் இதுக்கு முரஜ பந்தம்னு பேர் அப்படின்னார். காரிகா நன யாத்ராயா யாகேயா சாஸ்ய சஸ்ய பாத்பானுபாம் பாதபா இக சித்தாசீன் யஜ்ஞாய மம சாஞ்சசா. ஸ்லோகம் 922. காரிகா நன யாத்ராயா யா கேயா அசி அஸ்ய பானுபாம் பாதபா இஹ சித்தாசி யஜ்ஞாய மம சாஞ்சசா. பாதபா, பாதுகா தேவி இருக்காள, அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, காரிகா நன யாத்ராயாக, யாத்ராயாக நன காரிகா, யாத்திரைன்னா உலக பிரவிற்த்தி, எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திரி சம்ஹாராதிகள்லாம் எம்பெருமானுடைய பிரவிற்த்தின்னு அர்த்தம். அவங்க செய்யறதுக்கு பிரவர்த்திக்கலாம், அந்த பிரவர்த்திக்கிறத நீ பண்ணாமல் இருப்பதில்லை, அவசியம் பண்ணுகிறாயின்னு அர்த்தம். காரிகான்னா பண்ணுகிறாயின்னு அர்த்தம், நகாரிகான்னா பண்ண மாட்டாயின்னு அர்த்தம். நனகாரிகா இன்னொரு நெகட்டிவ் ஓட்டமான என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியம் பண்ணுகிறாயின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய ஜெகத் சிருஷ்டியாதிகளான பிரவிற்த்திகளுக்கெல்லாம், உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பிரவிற்த்திகளுக்கெல்லாம் காரணமாக நீ எப்பொழுதும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜீவன் இருக்கான், ஜீவன் ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கணும்னாக்க பாதுகை தான் பிரவர்த்திக்க முடியாது, நீ தான் பண்ணுற உன் அனுகிரகத்தினால தான் உலகத்தில் பல காரியங்களை ஜீவனும் பண்ண முடியாது. ஆக ஜீவனுடைய பிரவர்த்திக்கும் எம்பெருமானுடைய பிரவர்த்திக்கும் நீயே காரணமாக இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். யா கேயா, அப்போ இப்போ நீ எதனால் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுறா, எல்லாரும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறா, ஆனால் புகழத்தக்கவளாக நீ இருக்கிறாய், ஆக எல்லாராலும் பாதுகாசனை பாராயணம் பண்ணி இப்போ கொண்டாடுறாலும் நீ பாதுகாசனை கோஷ்டி நடுவே ஏற்பட்டுருக்கு இப்போ, அதனால் எல்லாராலையும் போகப்படுகின்றாக நீ இருக்கிறாய். அப்புறம் அஸ்ய பானுபாம், அப்புறம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க பானுபா, பானுன்னா சூரியன், அவனுடைய பான்னா பிரகாசம், சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி உடையவளாக இருக்கிறாய் நீ. அதாவது பெருமாள் அழைச்சின் ஒளியில் வந்தியானா உலகங்கள்லாம் பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசம் எப்படி இருக்கு, சூரிய ஒளியும் மிஞ்சி இருக்கு, அப்படி பிரகாசிக்க முடியாது பண்ணுகிறாய் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஜீவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டவனாக்க ஒளி உண்டு பண்ணுற, என்ன ஒளி, ஞான பிரகாசம், ஞான ஒளியை உண்டு பண்ணுற. ஆக ஜீவராசிகளுக்கெல்லாம் ஞான ஒளியை உண்டு பண்ணு சென்றாய் நீ. அப்பேற்பட்ட பானுபா, அதுபாம் பானுபாம்,
அப்பேற்பட்ட நீன் அஸ்ய பாதவா அசீர் அஸ்யனா இந்த எம்பெருமானுக்கு சர்வரட்சகனான எம்பெருமானுக்கு அவனும் எல்லாரையும் காப்பாற்றுறான் அப்பத்தில் காப்பாற்றுறவனுக்கு நீயும் என்ன பண்ணுற பாதப்பா பாதத்தை காப்பாற்றுகிறவனால் ரட்சகரியாக நீ இருக்கிறாய் சர்வரட்சகனான ரங்கநாதனுக்கு நீயும் ரட்சகரியாக இருக்கிறாய் அவனுக்கு திருவிழில எந்த விதமான கஷ்டமும் வராதபடி நீ பாதுகாக்கின்றாய் அப்பேர்ட்ட நீ என்ன சா அஞ்சசா மம யஜ்ஞாயன் நான் உன்னை தியானம் பண்ணி ஆராதிக்கணும் ஆரம்பிச்சேன்னா அப்படியே என் மனசில் வந்து தயாராக வந்து நிற்கிறேன் நீ வந்து அவசரம் என் ஆராதி என்ன ஆராதிக்கலாம் அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அதனால் மம யஜ்ஞாய நான் உன்னை ஆராதனை பண்ணுவதற்காக புறப்படுகின்ற காலத்தில் நீ அஞ்சசா சித்தாசி வேகமாக வந்து என்னிடத்துல வந்து நீ தங்குகிறாய் ஆக உன ஆராதனை பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அல்லது இந்த பதாசனை ஏற்றுகின்ற காலத்தில் கோஷ்டியில் பாகவதெல்லாம் என்ன சொன்னான் இது மாதிரி பண்ணணும்னு பேச்சு வந்தபோது பாகவதெல்லாம் சேர்ந்துட்டு நீ பாதையை பற்றி ஆயிரம் பார்த்து பாசனங்களை பாடி ஸ்லோகங்களை பாடி பாதையை மகிழ்விக்கணும் சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திச்சான் அப்படி பிரார்த்திச்ச போது பாதிகை ஆராதனைனாலும் என்ன அர்த்தம் மகிழ்விப்புன்னு அர்த்தம் ஆராதனைனாக்க பாதிகை மகிழ்ப்பு ஸ்லோகத்தை பாடியும் மகிழ்விக்கலாம் நான் காரியங்களை புனித திருமஞ்சனம் பண்ணி அப்படியும் மகிழ்விக்கலாம் அது மாதிரி அவளை பாடி ஆராதனை பண்ண முடியுமோ அப்படின்னு நினைக்கிற காலத்தில் பட்டாச்சாரம் வந்து திருவடியை அதாவது சடாரியை கொண்டு வந்து சாதித்து நீ அவசியம் பாதுகாசாசனத்தை பண்ணணும் அப்படின்னு சாதித்தார் அதனால் என்னாச்சு உடனே நீ நான் ஆராதிக்கணும் நினச்சி என் தாபையில் வந்து நீ உட்காந்து விட்டேன் இல்லையா அதனால் அஞ்சுசா தான் சுருக்கார் வேகமாக என் தெல்ல உட்காந்து எனக்கு ஆராதிக்க முடியாது பண்ணுகின்றேன் அதனால் தியாகத்தை பண்ணுறதுக்கு சித்தமாக நான் இருக்க முடிகிற காலத்தில் தயாராக ஆராதிக்க முடியாது நீயே என்னுடைய மனசில் வந்து நிற்கிறாய் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு அனதிரித்த பத பதார்த்த அனுலோம பிரதிலோம யமகம்னு பேர் அப்படின்னு அர்த்தம் அனதிரித்த வரிசையாக வாசித்தால் என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அங்கிருந்து திருப்பி வாசித்தாலும் அந்த பக்கம் மாறாமல் இருக்க அனதிரிக்தமாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட பதத்தையும் உடையது பதார்த்தத்தோட பதமும் இப்படி வாசித்தா எப்படியோ அப்படியே திரும்பி வாசித்தால் அதே பதம் வருது பதார்த்தமும் இப்படி சொன்னால் என்ன அர்த்தமோ அதே அர்த்தமே திருப்பி வாசித்தாலும் அதே அர்த்தம் வருது அதனால் அனுலோமாக வாசித்தாலும் ஒவ்வொரு பதமும் எப்படி இருக்கோ அப்படியே பதமும் இருக்குது அர்த்தமும் இருக்கும் அதே மாதிரி பிரதிரூபமாக கடைசியிலேருந்து முதலுக்கு வாசித்தாலும் அப்பவும் அதே பதமே வருது அதே அர்த்தமே வருது அதனால் அனுலோம பிரதிலோம யமகம்னு பேர் அழகான யமகம் இது அப்போ இப்படி யமகத்தை இந்த ஸ்லோகத்தில் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லோகத்தை பாருங்கள் பார்த்தா என்ன தெரியும் எனக்கு என்ன காரிகான் இருக்கு ஒவ்வொரு பதத்தையும் பார்ப்போம் காரிகான்னு காரிகா அது தலைவர் வாசா காரிகா தான் நனான் இருக்கு அதே இப்படி வாசித்தாலும் நனதான் அப்படி வாசித்தாலும் நனது தான் யாத்திராயான் இருக்கு இப்படி வரிசையாக வாசிக்க யாத்ராயான் இருக்கு தலைவர் அங்கிருந்து வாசித்தாலும் யாத்ராயா தான் யாகேயான் இருக்கு இப்படி வாசித்தாலும் யாகேயா திருப்பி வாசித்தாலும் யாகேயா அப்புறம் அசி அஸ்ய பானுபா அப்படின்னு இருக்கு அங்கேயும் பானுபா சிய சசி அப்படின்னு வருது ஆகையினால அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது வழியிலையும் பாதப்பா பாதப்பா ஹஹ ஹஹ சித்தாசி சித்தாசி யஜ்ஞாய யஜ்ஞாய கடைசியில் வாசித்தாலும் மம இப்படி வாசித்தாலும் அப்படி தான் சாஞ்சசா சாஞ்சசா இப்படி வாசித்தாலும் சாஞ்சசா திருப்பி வாசித்தாலும் சாஞ்சசா அர்த்தமோ அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அதே அர்த்தம் தான் அதனாலே அர்த்தமும் மாறாமல் என்ன சப்தமும் மாறாமல் தலைவர வாசித்தாலும் நேர வாசித்தாலும் ஒரே தினசாக இருக்க முடியான யமகம் அப்பேர்த்த வசந்த யமகத்தில் சேர்ந்தது இது என்றார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சரகவா ஸ்ருத உதிருஷ்டா பாதுகா சன்றுபாசனா சலாகவா கத உஷ்டா சுவாதுர்மே சதுபாசனா ஸ்லோகம் 923 சராகவா ஸ்ருத உதிருஷ்டா பாதுகா சன்றுபாசனா சலாகவா கத உதிருஷ்டா சுவாதுர்மே சதுபாசனா இந்த பாதுகா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் சராகவா அப்படின்னார் சராகவன்னா எல்லா சமயத்திலையும் ராமனோடையே சேர்ந்தே இருக்கும் இது ராமனை விட்டு ஒரு நாளும் பிரியவே பிரியாது
அவனோடய சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆகினால வழியில் சஞ்சாரம் புறப்பட்டா ராவனோடையே சேர்ந்து இருக்கும். சஞ்சாரம் இல்லாவிட்டிருந்தாலும் ராமனுக்கு பக்கத்திலேயே பாதவேடத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ராமனை விடாமல் இருக்கக்கூடியது இந்த பாதிகே சராகவா. சுக உதிருஷ்டா சுதியில பெருமாளை பற்றி சொல்கிற இடங்களெல்லாம் உட்கருத்தாக பாதுகையும் பேசப்படுகிறது. அதனால சுதியிலும் வேதங்களிலும் பேசப்படுவதாக இருக்கு இந்த பாதுகையானது. என்ன பேர்படுது? சந்திரபாசனா. ராஜாசனத்தில் அமர்ந்தது தெரிஞ்சுதா. நாட்டில் உத்தரவு இல்லாத பொழுது பரதன் ராஜ்யத்தை ஆள முடியாது என்று மறுத்த பொழுது எம்பெருமான் பாதியை அளை பண்ணி கொடுத்து ஆள சொன்னார். ஆக ராஜசிம்மாசனத்தை எழுந்துள்ள பண்ணி பாதியை ராஜாவாக வச்சு பரதன் ராஜ்யத்தை ஆண்டான்லவா. அதனால சந்திரபாசனம் திருபனுடைய ஆசனம், ராஜாவினுடைய ஆசனம், ராஜசிம்மாசனம், அயோத்தியா சிம்மாசனம், அதில் அமர்ந்தவள் இவள் இந்த பாதுகா தேவியானவள். என்ன பேர் பட்டவள்? கதவு சலாகவா. நடக்கிற காலத்தில் சஞ்சார காலத்தில் சலாகவா. சலாகவா அப்படின்னு கேட்டவனாக்க ரொம்ப லகுவாக இருக்கக்கூடியது. அதாவது சிரமம் அறியாமல் லேசாக காலில் இருக்கிறதுனால திருவிடி இருக்கிறதுனால பெருமாளுக்கு அதனால சிரமம் கிடையாது. அதே சமயத்தில் நாசுக்கு அழைச்சிட்டு போகும், வேகமாக அழைச்சிட்டு போகும். அதனால் சுகத்தை கொடுக்கக்கூடியதான அப்படி லாகவத்தோடு சிரமத்தை காட்டாமல் வேகமாக செல்லக்கூடியதாக இருக்கு இந்த பாதுகா தேவியானது. சலாகவா. அப்புறம் சிலிஷ்டா. எப்போது இந்த ரெண்டு பாதுகளும் இருக்கேன், ஒன்றோடு ஒன்று பிரியவே பிரியாது. எப்போதும் ஜோடி பிரியாமல் எப்பொழுதும் ஒன்றோடு அந்யோன்யமாகவே இருந்துட்டு எம்பெருமானுக்கு ஒத்தாசம் பண்ணுறது. ஒத்துரை அதை பிரிக்க முடியாது. யாரும் பாதியை பிரித்து வைக்க மாட்டார் இல்லையா? ரெண்டு பாதியை சேர்த்து தானே வைப்பான். அதனால் ஒரு வாரத்திலையும் பிரியாமலாக இருக்கக்கூடியது சிலிஷ்டா. என்ன பேர் பட்டது? சதுபாசனா. சத்துக்களாலே உபாசிக்கப்படுவது. உபாசி செய்து உபாசனா, அதாவது சத்துக்கள் எல்லாம் பக்தி பண்ணி எப்போ பார்த்தாலும் எம்பெருமானை எப்படி தியானம் பண்ணுறாலோ அதே மாதிரி பாதியை தியானம் பண்ணுறான். பாதியை தியானம் பண்ணுறதோ சுருக்க எம்பெருமான வாழ்க்கை தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டாகிறது. ஆகினால அப்போ ஏற்பட்ட பாதுகா பாதியானது நே சுவாது. எனக்கு சுவாதாக ருதிக்க வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தி பண்ண 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 பக்தி பண்ணாத போனால் அது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை நினச்சிட்டே இருந்தால் மனசுக்கு சந்தோஷமாக இனிப்பாகவும் இருக்கும் அது. அதனால் எனக்கு எப்பொழுதும் சுவாதுவாக இனிப்பாக எப்பொழுதும் பகவான் விஷயத்திலேயே எனக்கு பக்தி உள்ளாகும்படியாக இருக்க வேணும் இந்த பாதுகா தேவியானது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் சரபந்தம் அமைக்கப்பட்டிருக்கு. சரம் அம்பு, அம்பு போல படம் வீட்டு தத்தாஜா சுவாமி பதிப்பித்த புஸ்தத்துலேயும் கடைசியில் இருக்குது. ஸ்ரீமத் ஆண்டவன் பதிப்பித்த அயக்கியான புஸ்தம் இருக்கோ இல்லையா, அதுலேயும் கடைசியில் அந்த ஸ்ரீகோஷத்தில் சரபந்தம் போட்டிருக்கு. அந்த சரபந்தத்தில் போய் எழுத்து அந்த இதனுடைய எழுத்து எழுத்தெல்லாம் மாற்றி மாற்றி அதில் எழுதியிருக்கேன். அதன்படி அதை வாசித்தமானாக்கே இந்த ஸ்லோகம் அதில் வரும். ஆக சரம் போன்று அதாவது அம்பு போன்று இருக்கிறதுனால இதுக்கு சரபந்தம்னு பேர் என்று பெயரைத்தார். இதுக்கு காவியாயாஸ்திதமாவர்க யாஜயாதக மார்க்கா காமதா ஜகதாஸ்தித்தை ரங்க புங்கவ பாதுகா. ஸ்லோகம் 924. காவியாயாஸ்தித மாவர்க யாஜயாதக மார்க்கா காமதா ஜகதாஸ்தித்தை ரங்க புங்கவ பாதுகா. பாதுகா தேவி என்ன பண்ணுவா? அவளுக்கு நடை ஜாஸ்தி. அதனால் மாவர்க்க யாஜ யாதக மார்க்ககா அது அப்படின்னு அர்த்தம். மான்னா சோபை அழகு தெரிஞ்சா, அது யாவர்க்க உண்டாக்குவதற்காக உண்டாக்குவதுங்கிற ஒரு வியாஜம் தனித்தான் அப்படி அழகை காட்டுவதற்காக அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டவனாக்க யாதக மார்க்ககா சஞ்சாரத்தில் பெருமாளோடு கூடவே போகிறது. ஆக சஞ்சாரத்தில் போகக்கூடிய அழகான வழிகளுடையதாக இருக்கு. ஆக தன் வழிகள் வழிகளிலே ஒய்யாரமாக ராமனை அழைச்சிட்டு போய் அதை பார்த்து சேவிக்கிற காலத்தில் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ரங்கநாதன் பாதையை சாத்திக்கின்ற உய்யாரமாக வெளியில் எழுந்துள்ள காலத்தில் அதை சேவித்து அழகாக இருக்கும். அதனால் அழகான நடைபாவங்களை நடையை அழக உடையதாக இருக்குது இந்த பாதிகை. அதே சமயத்தில் காமதா. காமதான்னா காமம்னா இஷ்டம். நாம் எப்பவும் ஆக பாதையை சேவித்து அதனுடைய பலங்களை, உங்களுக்கு இஷ்டமான பலங்களை அடையணும்னு ஆசைப்பட்டு
அது தியானம் பண்ணாலே அகில் அது என்ன பண்றது காமதா, அவங்க எது எதை விரும்பி கேட்கிறானோ அந்த பலங்களெல்லாம் பாதிரியானது கொடுக்கிறது அப்படின்னாங்க. அப்போ